ஓய் ஹே, இப்போ என்னாச்சுன்னு இப்படி பிஹேவ் பண்ணிருக்க? எல்லாம் நடந்துருச்சுன்னு தானே நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்ன கார்த்திக் அனவு விட்டமா நீயும் விடலான்னு பார்க்குறியா? என்னடி உப்பு காத்துல எல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு அப்படியே ரிவர்ஸில் நடக்குதா? மூளையில் குழம்பிருச்சா? சம்பந்தமே இல்லாமல் பேசுவியா நீ, ஏன் லேட்டு? அதான் சொன்னல்லடி, ஒர்க்கு அதான் லேட்டுன்னு. எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு. அது எப்படிடா உனக்கு எல்லாமே முடிஞ்சதுலேருந்து ஒர்க் ஜாஸ்தி ஆகுது? லூசு மாதிரி பேசாத. ஜாப் கிடச்சிச்சின்னு பார்ட்டி வச்சப்போ தான் ஏதோ ஆயிடுச்சு, அதுக்குன்னு ஒர்க்கே போகாமல் இருக்க முடியுமா? நமக்குள்ள சரியான ஷேரிங் இல்லைடா, உனக்கு தெரியுதா? நீ என்கிட்ட நல்லா பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னோட ஒர்க், உன்னோட பிரச்சனை, உன்னோட வேலை, என்னால் சத்தியமாக முடியல. நான் எப்படி இருக்கேன்னு ஒரு நாள் ஆச்சு கேட்டியா? சரி விடு, இப்போ பேசலாம். பேசலான்னு வரப்போலாம் இந்த இப்படி எதாவது படியே நான் ஆஃப் பண்ணாத, உன் இஷ்டத்துக்கு நல்லா பேச முடியாது. என்னடி பிரச்சனை உனக்கு? சரி உன்னை போய் பார்க்க வந்தேன் பார்த்தியா, என் பற்றி சிறப்பால் அடிக்கணும். ஹலோ ஃப்ரெண்டா, என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம பேசிட்டேன். ஏய் ஏய், ஏன்டி அழுகுறப்போ? இல்ல வேணும்னே பண்ணல. அதாதடி ரொம்ப நாளா பேசாம இருந்ததுல என்ன பேசுறதுனே தெரியல. நீ பாப்பா அழாதடா, இப்போ ஒண்ணுமே ஆகல. நம்ம ரெண்டு பேரும் நேர்ல உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். என்ன சரி, இப்போ எங்க இருக்க? நீ வீட்டுக்கு போயிட்டியா? அங்கேதான் இருக்கேன். அங்கேதான் இருக்கியா? ஏய் நான் வந்து 2 hours ஆச்சுடி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? நினைச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு எனக்குள்ளேயும் அந்த கோபம் இருந்துச்சு தான். அப்புறம் அமைதியாக யோசித்தப்ப தான் நமக்குள்ளே நடந்த நல்ல விஷயமும் மைண்டுக்கு வந்துச்சு. இங்கே பிரிகிற பாதி பேர் அவங்களுக்குள்ளே நடக்கிற நெகட்டிவ்ஸை பற்றி மட்டும்தான் பாப்பா யோசிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் அதான் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு நினச்சி அப்படியே பிரிஞ்சிடறாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்குள்ள நடந்ததை யோசித்தாலே சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அவங்க சண்டேயில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்தது, ஒன்றா சந்தோஷமாக இருந்த நாட்கள், இதை பற்றிலாம் யோசிச்சாலே இங்கே பாதி லவ் பிரியாமலே இருக்கும் பாப்பா. பிரச்சனை வரும் தான், கொஞ்சம் நேரம் நம்ம கோவப்பட்டுட்டு அடுத்த சரிசை என்ன பண்ணலான்னு யோசிச்சாலே நீ 10 பேர் பிரிய மாட்டாங்க. ஏன் சம்மந்தமே நம்ம இவ்வளோ பேசுகிற? இல்லை பாப்பா, எப்படியும் கோமா இருப்பேன்னு தெரியும், அதான் வரப்பே எழுதி மனப்பாடம் பண்ணி எடுத்துருந்தேன். டெலாக் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், நீயே பார்த்து படிச்சுக்கோ. சண்டையே போட வேண்டாம். சண்டை வரும், சண்டை போடணும், பிரேக் எடுக்கும். ஆனால் பிரியறது பற்றி மட்டும் நம்ம யோசிச்சிடக்கூடாது, ஏன்னா இதே பீச்சில் நம்ம பாப்பாவோடலாம் வர வேண்டியது இருக்கும் பாப்பா. அப்போ அவங்களுக்கு வேறு என்ன கதை சொல்லுது? நான் கூட நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு. டேய் கிளம்புடா, வேமா போகலாம். டேய் ஒரு நிமிஷம்.
பிரியணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட நம்ம ஹாப்பியாக இருந்த நாட்களை பற்றி யோசித்தாலே இங்கே பல பேர் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒன்றா இருந்திருப்பாங்க. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் அன்பிரடிக்டபிள். மேபி அன்னைக்கு நான் கோவப்படாமல் இருந்திருந்தா அவளும் கத்தாம அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தா செகண்ட் டைம் நான் கால் பண்ணுறப்போ அவள் அந்த காலை அட்டன் பண்ணியிருந்தா மேபி அந்த 5 நிமிஷம் எங்களுக்குள்ள நடந்த நல்லதை பத்தி மட்டுமே நாங்க யோசிச்சிருந்தா திஸ் குட் ஹவ் பீன் எ சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரி. பட் நான் சொன்ன மாதிரி எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் அன்பிரடிக்டபிள்ல.